ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம கொளத்தூர் அக்வேரியம் மார்க்கெட் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டேஜர் பிரதருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லலாம். அவரோட சேனல் பார்த்திங்கன்னா யாரும் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, அப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம். அதை ஞாபகம் வச்சு பார்த்திங்கன்னா அவரோட சேனலில் நம்ம சேனலை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பார். அவருக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பார்த்திங்கன்னா 1 மில்லியன் மேலே இருக்குது. அவ்வளோ பெரிய சேனலாக இருந்தாலும் நம்ம சேனலில் அவர் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பார். எனக்கு பார்த்திங்கன்னா அவர் சேனல்லே பார்த்திங்கன்னா கொளத்தூர் பிளாக் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் அவருக்காக டெடிகேட் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் நிறைய ஷாப் ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபிஷ்ஷோட ரேட்டையும் கிளியராக மென்ஷன் பண்ணி சொல்லி கேட்டுருப்பீங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. காரணம் பார்த்தீங்கன்னா இவங்களே பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் ப்ரைஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேக்கெட் பிடிச்சிருந்தா அதிலே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எழுதியிருப்பாங்க. அந்த பேக்கெட்டை நம்ம டைரெக்டாக எடுத்துகிட்டு வர வேண்டியது தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷாப் உள்ளே போனால் தான் நல்ல ஃபிஷ் கிடைக்கும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. இவங்களாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபார்ம்லேருந்து வாங்கிட்டு வந்து பேக் பண்ணி சேல் பண்ணுறாங்க. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ்லாம் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். இது ஒரு ஷாப் வச்சா கண்டிப்பாக வாட்டர் அது இது மாற்றணும், கொஞ்சம் செலவாகும். அது மட்டும் இல்லாமல் கடைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்ட் கொஞ்சம் அதிகமாகவே கட்டணும் கொளத்தூர் ஏரியாலாம். இதுவே இவங்க பார்த்தீங்கன்னா வெளியே வச்சு விற்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகவே கிடைக்கிது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் பண்ணியிருக்க ஃபிஷ்லாம் வாங்காதீங்க, கொஞ்சம் ரிஸ்க் அதிகம்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 50-100 கொடுத்து தான் வாங்குகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் ரிஸ்க்கு கிடையாது. இதுவே ஒரு ஷாப்பில் ஒரு ஃபிஷ் வாங்குறாங்கன்னு வைங்க, உதாரணமாக நீங்கள் கன்னியாகுமரியில் ஏதாவது ஃபிஷ் வாங்குறீங்கன்னா அங்கே இருக்க ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 100 ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஒரே பேக்கெட்டில் போட்டு தான் வரும். ஸோ அந்த ஃபிஷ்ஷை நீங்கள் வாங்கும்போது தாராளமாக இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் வாங்கலாம். ஏன்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லேருந்து டேரெக்டாக கொண்டு வராங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் ட்ரெஸ் இருக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷும் சேல் ஆகிடும். இந்த பேக்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டாக இருக்குது. ஒரு சில ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா இதுவே 100 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இறால், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரான அது மட்டும் இல்லாமல் ஹரவான ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி எடுத்துக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கப்பி பார்க்க போகிறோம். இந்த பேக்கெட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கப்பி தான் இருக்குது. அதோடய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 100 ரூபாய் தான். கப்பியோட கலரேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாகவே இருக்குது. இதே கப்பியை பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் 1.50 ரூபான்னு சேல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நான் சொல்வேன். கப்பி மட்டும் இல்லாமல் பிளாட்டி, அது மட்டும் இல்லாமல் ரெட் மாலி எல்லாமே பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜீப்ராலாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1.50 ரூபா தான். 10 ஜீப்ரா பிளாட்டு பார்த்திங்கன்னா இவங்க ஜஸ்ட் 1.50 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணுறாங்க. எல்லா ஃபிஷ்ஷோட ரேட்டும் பார்த்திங்கன்னா அந்த பேக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டைகர் பப், அதுவும் பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான். இந்த ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா 60 ரூபா. அதே மாதிரி அந்த கௌராமி பேக்கெட் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸு. ப்ரைஸ்லாம் அதிலே மென்ஷன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபிஷ் பிடிச்சிருக்கோ தாராளமாக நீங்கள் வாங்கலாம். கப்பிலே பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் நிறைய டைப் இருக்குது, பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஏஞ்சல் ஃபிஷ்ஷை நம்ம பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செமி அடல்ட்டாக இருக்குது. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபுளாக இருக்குது. 60 ருபீஸ் தான் பேரு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கப்பி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் பீட்டாவும் இவங்க பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு செமி பிளாக் கப்பி இருக்குது. ஃபிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அதே மாதிரி கோல்டுலாம் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் தான். நிறைய கோல்டு போட்டு வச்சு ஜஸ்ட்டு ஒரு 60 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. அதேமாதிரி பெரிய கோல்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் வேரி ஆகும். கொளத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஷாப்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லைவ் ஃபீட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா பிளட் பாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க பேக் பண்ணி சேல் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு ஒரு 10 ருபீஸ் பேக்கெட் தான். பெரிய பேக்கெட் வாங்கினா ஒரு 30 ரூபா ஆகும். கொளத்தூர் அக்வேரியம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இந்த மாதிரி தான் வெளியே வச்சுருப்பாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். அதேமாதிரி நீங்கள் பார்கெனிங் பண்ணணும் அவசியம் இல்லை. ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் சேல் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் பஸ்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா கப்பியோட பேரும் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட்லேயே எழுதி ஒட்டியிருப்பாங்க. பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் பிளாக்கு. அந்த டைல்லேருந்து உடம்பு பாதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கப்பி வரைக்கும் போட்டு வச்சுருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா, ரீசனபிளான ப்ரைஸ் தான். இது பார்த்தீங்கன்னா ஜெர்மன் கப்பின்னு போட்டிருக்கு. இந்த ரெட் கப்பி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷாப்பில் பார்த்தேன், ஒரு பீஸே பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீஸ் இருக்குது, வெறும் 100 ரூபா தான். ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ். கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம் இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏஞ்சல் ஃபிஷ் தான். ஏஞ்சல் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாகவே இருக்குது.
இந்த ஷாப்பில் நீங்கள் கப்பி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே தராங்க. அந்த பேக்கெட்டோட பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டும் போட்டு தராங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் பிளாக் கப்பி. அது உடம்புல பார்த்தீங்கன்னா பாதி மட்டும்தான் கருப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருப்பாக இருக்க ஒரு கப்பியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் கப்பி. பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. பாருங்கள், உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கருப்பாகவே இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இதே ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பில் விசாரித்தேன். அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த ஷாப்பில் எவ்வளோ இருக்கும் நீங்கள் கெஸ்ட் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா கொளத்தூர் வந்து வீக் டேஸில் தான் போனேன். இதுவே ஒரு சாட்டர்டே சண்டே போனால் இன்னும் நிறைய ஷாப் இருக்கும். மாலி கப்பி, ஜீப்ரா ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப சீப்பாகவே கிடைக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஜீப்ரா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 10 ஜீப்ரா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் 50 ரூபா தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா பிளட் வாப்ஸ் கூட சேல் பண்ணுறாங்க. பிளட் வாப்ஸ் பேக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் இந்த மாதிரி ஷாப்லலாம். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் கூட சேல் பண்ணுறாங்க. சின்ன பேக்கெட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா. இதுவே ஒரு பெரிய பேக்கெட் எடுத்தால் 30 ரூபா. இந்த ஷாப்பை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளாக ஒரே இடத்துல இருக்குது. ஃபிஷ் டாக்டர் இந்தியா ஷாப் பக்கத்தில் இருக்குது. இந்த ஷாப்பில் தான் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி பிளட் வாப்ஸ்லாம் வாங்குவேன். இந்த ஷாப்பில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய செக்லேட்டும் சேல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கோய் ஃபிஷ்ஷும் சேல் பண்ணுவாங்க. இந்த ஷாப்பில் என்னென்ன ஃபிஷ் இருக்குது நம்ம பார்க்கலாம். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா டைகர் பாம்லாம் சேல் பண்ணுறாங்க. அந்த ஒரு பேக்கெட் மட்டும் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மாலி ஃபிஷ் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும். குறிப்பாக சொல்லலாம், எல்லா ஃபிஷ்க்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த ஃபிஷ் வேணுமோ தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்குன்னு ஃப்ரீயாக எடுக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்க நல்லாவே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டைல் தான். இந்த ஸ்டைலெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே கலர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவாக தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு நண்டு தான். கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. கொளத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடையில் தான் இந்த நண்டு இருக்குது. இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டாக்டர் இந்தியா ஷாப் இருக்குது பாருங்கள். அதுக்கு வெளியே பக்கத்தில் தான் இருக்குது. யாராச்சும் கொளத்தூர் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்டைல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அட்டகாசமான நண்டியை இவங்க சேல் பண்ணுறாங்க. பார்க்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. என்னதான் இந்த நண்டு ரொம்ப அட்டகாசமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த நண்டை நான் வாங்க மாட்டேன். அதேமாதிரி சப்போஸ் நீங்கள் கொளத்தூர் போனால் இந்த மாதிரி நண்டை நீங்கள் வாங்குவீங்களா மாட்டீங்கன்னான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸான ஃபிஷ்ஷஸ் சேல் பண்ணுறாங்க. ஃபிஷ்ஷு மட்டும் இல்லாமல் நண்டு, அது மட்டும் இல்லாமல் ஸ்டெயிலு, எல்லாமே இவங்க சேல் பண்ணுவாங்க. இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கப்பி கிடைக்கும். அந்த ஃபீமேல் பாருங்கள், ரொம்ப பெருசாகவே இருக்குது. அந்த ஃபீமேல்லாம் பார்த்தீங்கன்னா மாலியை விட பெருசாக இருக்கும் சைஸு. நார்மல் கப்பியை விட அந்த ஃபீமேல் பாருங்கள் ரொம்ப பெருசாகவே இருக்கும். அந்த ஃபீமேல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 குட்டி கூட போடும். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான கப்பிலாம் இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜீப்ரா ஃபிஷ்ஷும் சேல் பண்ணுறாங்க. ஜீப்ரா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 10 ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸில் தான் சேல் பண்ணுறாங்க ஜீப்ரா ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த ஷாப்பில் குறிப்பாக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டைகர் பாப் ஃபிஷ்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரோசி பாப், சில்வர் பாப் இந்த மாதிரி ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதுமாதிரி ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாகவே இருக்குது. கலரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இவங்கக்கிட்ட என்ன ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து நேரடியாக இவங்க வாங்கி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலரேஷனாக இருக்கும். கோல்டு ஃபிஷ் கலர்லாம் பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாகவே இருக்குது. நீங்கள் கொளத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஷாப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஷாப்பில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேரே ஒரு 30 ரூபா இருக்கும். இந்த மாதிரி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபிஷ்ஷு 50 ரூபா தான் சேல் பண்ணுவாங்க. ஒரு சில ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வத்தாக தான் இருக்கும். நீங்கள் பெரிய ஷாப்பில் வாங்கினா தான் குவாலிட்டியாக இருக்கும்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. பெரிய ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா கடைக்கான ரெண்ட்டெல்லாம் கட்டணும். அது மட்டும் இல்லாமல் கடைக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மாதமான சம்பளம் கொடுக்கணும். ஒரு சில டேங்க்கும் வாங்கணும், அசசரிஸும் வாங்கணும். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா காசு அதிகமாக ஆகும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. நேராக ஃபார்முக்கு போவாங்க, ஃபிஷ் வாங்கிட்டு வருவாங்க, பேக் பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். தாராளமாக நீங்கள் இவங்க கிட்டே வாங்கலாம். அவ்வளோதான் பிரச்சனை இந்த வீடியோ. அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மியூசிக்கில் தான் இந்த வீடியோ வரும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.